ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ॐ सरस्वतीपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः गुकारस्वन्दकारो वै गुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विर्दिशावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ विवेक चूडामणि सर्व वेदांत सिद्धांत गोचरम तम गोचरम गोविंदम परमानंदम सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वम् महापुरुषसंश्रयः श्लोकं 49 को नाम बन्धः कतमेश आगतः कथं प्रतिष्ठास्य कथं विमोक्षः को सावनात्मा परमः क आत्मा तयोर्विवेकः कथमेतदुच्यताम् ஸ்லோகம் 192 शिष्य उवाच भ्रमेणाप्यन्यथावास्तु जीवभावः परात्मनः तदुपादेरनादित्वा नानादेर्नाशयिष्यते अतोऽस्य जीवभावोऽपि नित्यो भवति संसृतिः न निवर्तेत तन्मोक्षः कथं मे श्रीगुरो वद श्रीगुरुरुवाच सम्यक् पृष्टं त्वया विद्वन् सावधानेन तच्छृणो प्रामाणिकेन भवति भ्रान्त्या मोहित कल्पना குரு அருளால திருவருளால 2வது வருஷத்துக்குள்ள 60வது கிளாஸ்ல கால் எடுத்து வைக்கிறோம். சப்ஜெக்ட் வந்து ரொம்ப டீப்பா போயிட்டே இருக்கு. என்ன இப்போ போர்வெல் போடுறா வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் போர்வெலோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த ஒரு ஒரு ராடா உள்ள 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 போகிறதுக்குள்ள என்ன ஃபர்ஸ்ட் வந்து ஃபாஸ்டா போயிடும் இல்ல, ஓரளவுக்கு மேல அதை வந்து டைம் ஆகும். ஒரு மீட்டர் போகிறதுக்கு டைம் ஆகும், ஒரு அடி போகிறதுக்கு டைம் ஆகும்.
அப்படிங்கிறது வந்து என்ன சப்ஜெக்டோடைய டெப்த் சப்ஜெக்டோடைய அர்த்தத்தோட ஆழமும் அதிகமாக போயின்றது. அப்போ நம்மளுடைய ஜென்ரலாக ஏகப்பட்ட நமக்கு சம்ஸ்காரங்கள் இருக்கும், சம்பிரதாயம் இருக்கும். என்ன பொதுவாக நிறையா ஆப்த வாக்கியத்தில் பெரியவா சொன்னது, எல்லாரும் எல்லா இடத்துலையும் கேட்டது, நம்ம ஒரு அறிவை வந்து சேகரித்து வச்சுருக்கோம். இப்போ அந்த அறிவுலாம் யூஸ்லெஸ்ஸா, அந்த அறிவுலாம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க அது எதுவுமே யூஸ்லெஸ் கிடையாது. ஆனால் அதோடைய அடுத்த ஸ்டேஜு, அதோடைய ஃபர்தர், இப்போ வந்து கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன், பிஹெச்டி அப்படி போகிறோம் இல்லையா, என்ன ஆகிறதுன்னா லெவலும் இன்க்ரீஸ் ஆகிறது, சப்ஜெக்டோடைய டெப்த்தும் இன்க்ரீஸ் ஆகிறது. புரியுது இல்லையா? சில விஷயம் வந்து சாதாரணமாக சொல்லியிருக்கப்படும், அது வந்து அங்கே வந்து இது இப்படி சொல்லியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை டெப்த்தாக நம்ம ஜென்ரல் அகாடமிக் ஸ்டடீஸ்லேயே நம்ம பார்ப்போம். அதே மாதிரி இங்கேயும் வந்து சும்மா வந்து துர்லபம், மனுஷ ஜென்மா துர்லபம் அப்படின்னு ஆரம்பித்து அதுலேருந்து மனுஷனுக்கு எப்படிப்பட்ட வேல்யூஸ் இருக்கணும், எப்படிப்பட்ட தகுதி இருக்கணும், மனுஷனுடைய லட்சியம் என்ன, மனுஷனுக்கு வந்து இந்த ஸ்பிரிச்சுவலுக்கு எப்படிப்பட்ட குவாலிஃபிகேஷன் இருக்கணும், அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்ன, என்ன சிஷ்யன் வந்து சிஷ்யன் ஆகணும், அதுக்கு வந்து முக்கியமாக சம்சாரம்னா என்னன்னு தெரியணும், அந்த சம்சாரத்தோடைய விஷயம் வந்து குரு உபதேசத்தினால தான் கிடைக்கும், குரு என்ன உபதேசம் பண்ணுவார்னா குரு உபதேசம் வந்து சாஸ்திரத்தில் பண்ணுவார், சாஸ்திரத்தோடைய உபதேசம் பண்ணுவார், அந்த சாஸ்திரத்தோடைய விஷயம் வந்து என்னை பற்றின உண்மையை கூறுறது, என்னை பற்றிய உண்மையை கூறும்போது எனக்கு இருக்கக்கூடிய டெல்யூஷன், எனக்கு இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன், எனக்கு இருக்கக்கூடிய தவறான எண்ணம் கன்ஃபியூஷன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறது. அதனால் எண்டு என்ன அப்படின்னா நான் எந்த பந்தத்துக்கும் உட்பட்டவன் இல்லை, நான் அன்லிமிட்டட் ஆத்ம சைத்தன்யம் அப்படிங்கிற ஞானத்தை கொடுக்கறது. அந்த ஞானத்தினால தான் மோட்சம், அந்த மோட்சம் வந்து ஜென்மாந்திரமான பந்தத்தை எடுக்கிறது. அப்படிப்பட்ட பந்தம் என்ன, அந்த பந்தத்துக்கு காரணம் என்ன, பந்தம் எப்படி இருக்கிறது, எப்படி அதை அதுலேருந்து விடுபடணும், அதுக்கு எந்த மாதிரி ஞானம் வேணும், அந்த மாதிரி ஞானத்துக்கு எது வந்து பிரக்ரியா, எது வந்து மெத்தடாலஜி, ஆமாம் ஆத்ம அனாத்மா விவேகம் தான் அதோடைய வழி அப்படின்னு ஆத்ம அனாத்மா விவேகத்தை பார்த்துட்டு, அந்த அனாத்மா விஷயங்கிறது வந்து எது சரீரத்ரயம்னு பார்த்தோமோ அது வந்து பஞ்சகோஷம், அந்த பஞ்சகோஷம் என்னன்னு விவரமாக படிக்கிறது மூலியமா அந்த பஞ்சகோஷம் இப்படி இல்லாமப்பட்டதாக இருக்கு, ஆனால் நான் என்னுடைய சொரூபமானது இப்படிப்பட்டதாக இருக்கு, அதனால அனாத்மா நான் ஆக முடியாது. என்னது 194 ஸ்லோகத்துடைய சுருக்கம் சரியா? ஓகே. அப்போ அப்படி வந்து நம்ம பார்த்துட்டு விஞ்ஞானமய கோஷத்துல வந்து நம்ம இருக்கோம். இந்த விஞ்ஞானமய கோஷத்துலேருந்து ஒரு சின்ன டைவர்ஷன் எடுத்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த விஞ்ஞானமய கோஷம் வந்து உபாதி, ஆத்மா நாங்கிறது வந்து உபகிதம் அப்படிங்கிற விஷயத்த பார்க்கணும். அதுலேருந்து என்ன ஆகிறது அப்படின்னா அந்த உபாதியோடைய லட்சணத்தை சொல்லி அந்த உபாதினால்தான் சம்சாரம், அந்த உபாதி நான் கருவது தான் கருதுவது தான் சம்சாரம் அப்படின்னு, கோணாம பந்தகா கதமேஷ ஆகதா கதம் பிரதிஷ்டாசிய கதம் விமோக்தா அப்படின்னு, பந்தத்தை எந்த கேள்வி கேட்டு நம்ம இத்தனை நாள் பார்த்தோமோ அந்த பந்தம் வந்து நான் இந்த பாடி மைண்டுன்னு எடுத்துக்கிறது பந்தம், அந்த அத்தியாசம் அந்த மிஸ்டேக் பந்தம், அதுக்கு மூல காரணமானது அஜ்ஞானம் அப்படின்னு எதை முன்னாடி பார்த்தோமோ அதே விஷயத்த சம்சாரம்னு சொல்லி, அதே விஷயத்த வந்து ஜீவபாவம்னு சொல்லி, அதே விஷயத்த மோகம்னு சொல்லி, அதே விஷயத்த கல்பிதம் அப்படின்னு இங்க சொல்றார். அப்போ என்ன பண்றாருன்னா எது பந்தம் அப்படிங்கிற பார்த்த விஷயத்த சுருக்கமா அங்க பார்த்தோம், அதே விஷயத்தோடைய எக்ஸ்பான்ஷன், அதே விஷயத்தோடைய டீட்டெயில்ஸ், பந்தம் உண்மையாவே இருக்கா அங்க ஹின் பண்ணாரு, பந்தம்னு ஒண்ணு கிடையாது அப்படின்னு ஹின் பண்ணாரு, இங்க அதை டீட்டெயிலா பார்ப்போம் பாக்குறது. புரியுதா? அப்போ 194 குரு ருவாச்ச, அதுக்கு முன்னாடி என்னன்னா சிஷ்யன் வந்து திரும்பியும் நடுவில் ஒரு கேள்வி கேட்கிறான். என்ன கேட்கிறான்? பிரமேன அப்யனந்தா வாஸ்து ஜீவபாவ பராத்மனா ததுபாதேரணாதித்வாத் நானா தர்சேன ஈஷ்யதே. அப்போ இந்த ஜீவபாவமானது அல்லது இந்த சம்சாரமானது அனாதின்னு சொல்றேனே, கரெக்ட், அனாதியான சம்சாரம் எப்படி முடிவடையும், அனாதியான சம்சாரம்
எது வந்து ஆரம்பமற்றதோ இங்கே ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கிறேன் அதை நான் திரும்பியே சொல்கிறேன் இப்போவும் சொல்கிறேன் அனாதி அப்படின்னா ஆரம்பமே இல்லாமல் எப்போவுமே இருக்கக்கூடிய விஷயமானது கிடையாது பிகினிங்லெஸ் எவர் தேர் அப்படிங்கிற அர்த்தம் ராங் அனாதினா எப்படின்னாக்க அதற்கு ஆரம்பத்தை கூற முடியாது ஏன்னா அது உண்மையாகவே இல்லை இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா இதுலேருந்து ஃபர்தராக நம்ம பண்ண போகிறோம் அதை தான் இங்கே வந்து அப்ரமாணிக்கின்னு சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த சம்சாரம் அல்லது பந்தம் ஜீவபாவம் மூணு ஒரே வார்த்தை ஒரே அர்த்தம் என்னது அப்படின்னா இந்த ஜீவபாவம் பிராந்தியா மோகித கல்பனா அப்படிங்கிறது குழப்பத்தினால தவறான அண்டர்ஸ்டாண்டிங்னால ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை பிராந்தி பிராந்தி அப்படின்னா தெரியும் பிராந்தின்னு என்னது ஜென்ரலாக குழப்பம் குழப்பம் கூட ஓகே ஓரளவுக்கு கரெக்டு ஜஸ்ட்டு ஒரு இமேஜினேஷன் ஏதாவது பிராந்தி அவனுக்கு அப்படின்னு கேட்பார் அல்லது இல்லாததை இருக்கும் போல் நினைப்பது ஜென்ரலாக அதுக்கு அர்த்தம் அதே தான் இங்கேயும் அர்த்தம் புரியுறதா டெல்யூஷன் இல்யூஷன் சொல்கிறோம் ஓகே அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுதான் இன்னைக்கு டெரிவ் பண்ண போகிறோம் அப்போது பொதுவாக வேதத்தை எடுத்துட்டோம்னா வேதம் என்ன பண்ணுறது அப்படின்னா இந்தந்த கர்மத்துக்கு இந்தந்த பலன் அப்படின்னு ஜென்ரலாக கர்ம கர்ம பலத்தை வந்து ப்ரிடாமினண்ட்டாக எம்ஃபசைஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணால் இந்தந்த பலன் அதே மாதிரி அதோடைய ஃபர்தர் எக்ஸ்பேன்ஷன் என்ன அப்படின்னா அந்த கர்மத்தையே வந்து இன்னும் கொஞ்சம் குவாலிஃபை பண்ணி தர்மம்னு சொல்கிறோம் அந்த தர்மம் என்னது அதே கர்மா தான் இன்னும் வைதிகமாக சொல்கிறது சில ரிச்சுவல்ஸை வச்சு சில வழிபாட்டை வச்சு அது தர்மம் என்று கூறப்படுகிறது கிளியர் ரெண்டு விஷயம் அப்போது இந்த தர்மம் அல்லது கர்மத்துக்கு என்ன விஷயம் அப்படின்னா எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா பலனை நோக்கி பண்ணுறோம் ஒரு விஷயம் புத்திர காமிஷ்டி யாகம் பண்ணினோம்னா குழந்தை இல்லாதவளுக்கு குழந்தையானது கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது வந்து நமக்கு இதிகாசத்துலேருந்து பிரமாணம் இருக்கு அதே மாதிரி இப்போ நிறைய பேர் ஹோமம் பண்ணுறா மிருத்யுஞ்ஜய ஹோமம் பண்ணுறா ஆயுஷ ஹோமம் பண்ணுறா இதுக்கு எல்லாருக்கும் பண்ணுறா ஸோ தட் இந்த கரோனானால ஏற்பட்டக்கூடிய விஷயம் எல்லாமே எல்லாருக்கும் சாந்தி அடையணும் எல்லாருக்கும் நிவர்த்தி ஆகணும் ஸோ ஒரு 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 ரிச்சுவல் பண்ணினோம்னா அதற்கு பலன் உண்டு சரி அந்த பலனை எப்படி பண்ண சொல்கிறோம் அப்படின்னா புண்ணியம்னு சொல்கிறோம் ஒரு 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 கர்மம் பண்ணோம்னா அதுக்கு புண்ணியம் ஏற்பட்டு அதுலேருந்து அந்த புண்ணிய பலன் நமக்கு கிடைக்கும் இது வந்து ஜென்மாந்திரமாக நம்ம கண்டினியூஸாக பண்ணிட்டு வந்துருக்கோம் அப்போ ஜென்மாந்திரமான புண்ணியமும் இப்போ பண்ணுற புண்ணியமும் எல்லாம் சேர்ந்து நமக்கு என்ன சுகம் அப்படிங்கிற விஷயத்தில் ஏற்படும் அந்தந்த சூழ்நிலையில் அந்தந்த இன்ஸ்டன்ஸும் நமக்கு சுகதுக்கம் சுகதுக்கம் ஏற்படுறது இல்லையா அப்போ இதே விஷயம் இதே புண்ணியம் என்ன பண்ணுறதுன்னா இந்த லோகத்தில் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்கக்கூடிய அனுபவங்கள் மட்டும் அல்லாமல் என்ன அடுத்த வேற லோகத்தில் சொர்க்கலோகம் என்ன பித்ருலோகம் பித்ருலோகம் சொர்க்கலோகம் மேக்சிமம் என்னதுன்னா பிரம்மலோகம் ஏன் மேக்சிமம் பிரம்ம பதவி கூட நம்மளால் பண்ணலாம் அப்போ உபநிஷத்து என்ன சொல்கிறதுன்னா இது எல்லாமே பாசிபிள் கர்மத்தினால அதோட சேர்ந்து தியானம் உபாசனால பிரம்மலோகம் பிரம்ம பதவி மட்டும் நம்ம அடையலாம் இந்திர பதவி அடையலாம் எல்லா இத்திகாச புராணம்லாம் நமக்கு எதை குறிப்பிடுறது தபஸ் பண்ணி இந்திர பதவி அப்படின்னா கர்மத்தினால ஒரு பதவியை அடைய முடியும் தேவனா ஆக முடியும் தேவ கந்தர்வனா ஆக முடியும் பிரம்மாவாக ஆக முடியும் அப்படிங்கிறது வந்து நமக்கு எடுத்துக்காட்டுறோம் அதே நேரத்தில் அதே வேதம் என்ன சொல்றது அப்படின்னா இது எல்லாமே நம்மளுடைய புண்ணியத்தோட பலன் இந்த புண்ணிய பலன் எப்படி இருக்கு அப்படின்னா நிரந்தரமா இந்த புண்ணிய பலன் இருக்குமா இந்த சுகமானது நிரந்தரமா இருக்குமா அப்படின்னா நிரந்தரமா இருக்காது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான லேர்னிங் அறிவு நமக்கு அப்போ இது நிரந்தரமா இருக்காதுன்னு தெரிஞ்ச உடனேயே என்ன ஆயிடுறது அப்படின்னா அந்த புண்ணிய பலன் அந்த சுகமானது எல்லாமே ஒரு காலத்துக்கு உட்பட்ட விஷயம் ஆகிடுறது ஒரு காலத்தில் இருக்கிறது அனுபவிக்கிறோம் அதுக்கப்புறம் முடிஞ்சு போயிடுறது அப்போ இது எல்லாமே ஃபைனைட்டாக இருக்குது எது வந்து காலத்துக்கு உட்பட்டதோ அது எப்படி இருக்குது ஃபைனைட்டாக இருக்குது தாத்காலிகமாக இருக்குது புரியுறதா
அப்போ இந்த விஷயம் வந்து யாருக்கு புரிஞ்சு யாருக்கு இந்த விஷயம் சப்போஸ் ஒருத்தர் சொன்னார் வச்சுக்கோங்களேன் என்ன இல்லை நீங்களே அப்படி நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி எனக்கு கர்மத்தை பண்ணி ஜென்மாட்டு ஜென்மா இந்த புண்ணியத்தை சம்பாதிச்சுட்டு அடுத்த ஜென்மாவுக்கு போய் எவ்வளோ நாள் அந்த புண்ணியம் இருக்கோ அதை கழிச்சுட்டு திரும்பி அடுத்த புண்ணியம் பண்ணி இப்படியே நான் ஜென்மாட்டு ஜென்மா போயிட்டு இருப்பேன் இது வந்து தாற்காலிகமான இந்த சந்தோஷம் சுகம் வந்து எனக்கு தாற்காலிகமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னு டிசைட் பண்ணோன்னா தப்பு இல்லை தர்மத்திலேயே இருந்து தர்ம புருஷார்த்தத்திலே இருந்து வேதம் பாட்டுக்கு கண்டினியூ பண்ண சொல்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவளுக்கு இந்த வேதாந்தமும் விவேக சூடாமணியும் ரெலவெண்ட் கிடையாது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை வைதிகமாக தர்மமாக இருந்து எல்லா விதமான பரோபகாரம்லாம் பண்ணிட்டு சாதாரணமாக இருக்கலாம் ஏன்னா அவளுடைய நோக்கம் என்ன இங்கே சந்தோஷமாக இருக்கணும் இதை விட பெட்டர் லோக்கம் வரணும் அங்கே சந்தோஷமாக இருக்கணும் எங்கெல்லாம் எப்படிலாம் இருக்கோமோ அங்கங்கே வந்து பண்ணிட்டு நம்ம நார்மலாக இருந்துகிட்டே இருக்கணும் மோட்சம் இதெல்லாம் கஷ்டம்லாம் அவளுக்கு ரெலவெண்ட் கிடையாது அப்போ அந்த மாதிரி அலோவ் பண்ணுறது அந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையை வாழலாம் அவளுக்கு இந்த சாஸ்திரம் கிடையாது சப்போஸ் அப்போ எதுக்கு இந்த சாஸ்திரம் அப்படின்னா சப்போஸ் அதே பர்சன் என்ன யோசிக்கிறான் இது எல்லாமே இந்த சந்தோஷமானது வருது போகிறது வருது போகிறது நிம்மதி வந்துட்டு போகிறது வந்துட்டு போகிறது நிரந்தரமாக இந்த சந்தோஷம் இருந்துராதா நிரந்தரமாக இந்த சுகம் இருந்துராதா நிம்மதி இருந்துராதா அப்படின்னு யோசிச்சா வச்சுக்கோங்களேன் அண்ட் இது வந்து தாற்காலிகமான சந்தோஷம் ஃபைனைட்டா இருக்கு எனக்கு பர்மனண்டா இன்ஃபைனைட்டா அளவற்ற விஷயம் அவ்வளோ அந்த அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு இல்லை அளவற்ற சந்தோஷம் எனக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமோ ஒரு இச்சையோ ஒரு ஆசையோ யாருக்காவது வந்தது அப்படின்னா அவளுக்கு இந்த சாஸ்திரம் ரெலவெண்ட் அவளுக்கு தான் இந்த படிப்பு தேவை இப்போ சப்போஸ் ஒரு குழந்தை கிட்ட நான் கொடுக்குறேன் வச்சுக்கோங்களேன் குழந்தை பலூனை கொடுக்குறேன் 500 ரூபா நோட்டை கொடுக்குறேன் குழந்தை எதை எடுத்துக்கும் பலூன் எடுத்துக்கும் சரி குழந்தையோட மெச்சூரிட்டி அவ்வளோதான் குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது 500 ரூபா இருந்தால் 5000 பலூன் வாங்கலான்னு இல்லையா கரெக்ட் இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அப்போ அதே மாதிரி சாஸ்திரம் என்ன பண்றதுன்னா இங்க வா நான் உனக்கு அறிவு தரேன் அளவற்ற ஆனந்தம் உனக்கு கிடைக்கும் நீ அங்கேயே இருக்கியே வந்து கொஞ்சம் உள்ள வா அப்படிங்கறத வந்து இண்டிகேட் பண்றது எல்லா சுகமும் அனித்யம்னு இண்டிகேட் பண்ணுறது ஆனாலும் நிறைய பேருக்கு அந்த மெச்சூரிட்டி இல்லாததுனால அப்படியே இருக்கா சப்போஸ் அதுலேருந்து யாராவது வந்து எது பர்மனண்ட்டு இது நிரந்தரமாக இருக்கிறதுக்கு தான் வழி இருக்கா பர்மனண்ட்டாக ஒன்று இருக்கா அப்படின்னு இன்ஃபைனைட் விஷயத்த பர்மனண்ட் விஷயத்த நித்தியமான விஷயத்த கிடைக்குமா தேட முடியுமா அப்படின்னா முடியும் அதற்கு என்ன வழி அப்படின்னா அதற்கு வந்து சாஸ்திரம்தான் அறிவு சாஸ்திரம்தான் கொடுக்க முடியும் அப்படிப்பட்டவர் அப்படி நாடுவர்கள் பேரு முமுக்ஷு அப்போ தர்மமான வாழ்க்கை ரிலிஜியஸான லைஃப் பண்போங்கிய வாழ்க்கை இது எல்லாமே அனித்திய பலன் கொடுக்கறது அதுலேருந்து அதில் இருக்கக்கூடிய தோஷங்கள் என்னது துக்க மிஸ்ரிதம் அதிருப்திகரம் பந்தகத்துவம் துக்கம் கலந்த சுகமாக இருக்கிறது ஏதோ விதமாக அதிருப்தி இருந்து கொண்டே இருக்கிறது எல்லா அனுபவங்களோட எசன்ஸ் சொல்கிறேன் நான் அதுக்கப்புறம் எப்படி இருக்கு பந்தப்படுத்துறது இது இருந்தும் கூட திரும்பி 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 நமக்கு திருப்தியையும் சந்தோஷத்தையும் தேடுறதுக்கான தூண்டுதலாக இருக்கு ஸோ துக்கம் மிஸ்ரிதம் துக்கம் கலந்த சுகமாக இருக்கிறது அதிருப்தி உடையதாக இருக்கிறது அப்புறம் பைண்ட் பண்ணுறது பந்தப்படுத்துறது இப்படி இருக்கு இது எல்லாத்துலேருந்து எனக்கு விடுதலை வேணும் அப்படின்னு
தேடுகிறவன் அப்படின்னு நாடுகிறவன் முமுக்ஷு, ஏன்னா அவன் மோட்சத்தை நாடுகிறான், விடுதலையை நாடுகிறான், அதான் மோட்சம். அப்போ என்ன ஆயிடுறது அப்படின்னா, இத்தனை நாள் எல்லா கர்மத்திலையும் என்ன ப்ரூவ் பண்ணோம், இப்போ எல்லா கர்மமும் எல்லா விதமான லோக பிராப்தி என்னதான் கர்ம பலனா வந்தாலும் அது அநித்திய பலன். அப்போ நித்தியமா நாடுறது மூலியமா மோட்சம் எப்படி இருக்கு, நமக்கு நித்தியமா இருக்கிறது, நித்திய பலமா இருக்கு. புரியுது இல்லையா? அப்போ மோட்சமானது வந்து கர்ம பலத்திலிருந்து வேறுபட்டதாக இருக்கிறது. அதனாலதான் ஒரு முமோக்ஷு, ஒரு சாதகன் அதை நாடி, எது பர்மனண்டோ, எது டைம்லெஸ்ஸோ, எது காலத்துக்கு உட்பட்டதல்லோ அல்லவோ, அந்த விஷயத்தை நாடி அதை மோட்சம் என்று அடைகிறான் என்று சொல்லப்படும். அடைகிறான்னா ஞானத்தை புரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ எல்லா விதமான கிரந்தமும் சரி, இத வேத வேதாந்தம் பூர்வ மீமாம்சம் உத்தர மீமாம்சம் தவிர கூட மிச்ச எல்லா நியாய வைசேஷிகா சாங்கிய நிறைய தரிசனம் இருக்கு, இது எல்லாமே என்ன பண்றது அப்படின்னா, கர்ம கர்ம பலனை சொல்லி மோக்ஷத்தையும் ஒரு மாதிரி சொல்றது. ஓகே, மோக்ஷம் தான் லட்சியம்னு ஆயிடுறது அதுக்கப்புறம். அப்போ இப்படிப்பட்ட பர்மனண்டான சந்தோஷம், நிம்மதி, நித்திய பலனை நம்ம நாடணும் அப்படின்னா என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், எது புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, என்ன ஃபண்டமெண்டலா, இத்தனை நாள் எல்லா விதமான கர்மத்துல எல்லா விதமான விஷயத்துல எல்லாமே அநித்தியமாக இருக்கிறது, எல்லாமே அநித்தியமாக இருக்கிறது, அது எனக்கு பர்மனன்சியை கொடுக்காது, நிரந்தரத்தை கொடுக்காது அப்படின்னு புரிஞ்சுண்டு, ஆனா திரும்பி திரும்பியும் இதனால நான் பாதிக்கப்படுறேன், புரியுது இல்லையா? எனக்கு வந்து அநித்திய பலன் வேண்டாம், ஆனா நான் தேடிட்டு இருக்கிறது நித்தியம்தான். ஆனா அதே நேரத்துல எப்படி இருக்கு அப்படின்னா, எனக்கு தொடர்ந்து இந்த அதிருப்திகரம், துக்க மிஸ்ரிதம், பந்தகத்தமானது தொடர்ந்து இருந்துட்டே இருக்கே, இதுலேருந்து விடுபடணுமே, இது வந்து சம்சாரம் என்று கூறப்படுறது. இப்போ விடுதலை இதுலேருந்து, இந்த மூணுத்திலேருந்துன்னு சொல்லும் போது, அல்லது அனித்தியத்திலேருந்து நித்தியம்னு சொல்லும் போது, சம்சாரத்திலேருந்து விடுதலை அப்படின்னு சொல்றேன். அப்போ கர்ம பலன் வந்து அனித்தியம், மோக்ஷம் வந்து நித்தியம், அந்த மோக்ஷம் தான் என்னுடைய சம்சாரத்தை நீக்கிறது. அப்போ மோக்ஷம் நித்தியமா இருந்து சம்சாரத்தை நீக்கணும் அப்படின்னா, சம்சாரம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், புரியுது இல்லையா? சம்சாரம் என்னன்னு சொன்னோம், மோக்ஷம் என்ன சொல்றோம், இப்போ அந்த சம்சாரம் எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா அது நீக்கப்பட்டு எனக்கு மோக்ஷம். ஏன்னா சம்சாரம் இருந்ததுன்னா மோக்ஷம் கிடையாது, மோக்ஷம் இருக்கணும்னா சம்சாரம் இருக்கக்கூடாது. கரெக்ட், கரெக்ட. அப்போ மோக்ஷம் நித்தியம் எப்படி பாசிபிள், கரெக்டா? ஏன்னா மோக்ஷம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டோம், நம்ம நித்யானந்தம்னு சொன்னோம், கரெக்ட், விடுதலைன்னு சொன்னோம், பர்மனண்டான விடுதலை, புரியுதா? சம்சாரத்திலேருந்து விடுபடுறோம் என்று புரிந்தது, கரெக்டா? அப்போ மோக்ஷம் நித்தியம், ஏன்னா அது நித்திய பலனை கொடுக்கறது. அப்ப சம்சாரம் எப்படி இருந்ததுன்னா மோக்ஷம் நித்தியம் என்று புரிய வருது. இதை வந்து நம்ம ரெண்டுத்தையும் இப்ப வாட்ச் பண்ணிட்டே போவோம். அப்போ சம்சாரம் முடிவடையணும், அப்பதான் மோக்ஷம், கரெக்ட். அப்போ முதல் ஆர்குமெண்ட் என்னன்னா, ஜென்ரலா இதுக்கு அந்த ஆர்குமெண்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்மளுடைய சாதாரணமான அனுபவத்தில் எதை எடுத்துட்டாலும் அதுக்கு என்ன இருக்கு, ஒரு ஸ்டார்டிங் இருக்கு, ஒரு எண்டிங் இருக்கு, மேனுஃபேக்சரிங் டேட் இருக்கு, எக்ஸ்பைரி டேட் இருக்கு. அது எதை குறிக்கிறது, ஆரம்பத்தையும் முடிவையும் குறிக்கிறது. ஜென்ரல் ரூல் என்னன்னா, எதுக்கு ஆரம்பம் இருக்கோ அதுக்கு முடிவும் உண்டு, கரெக்டா? அதே மாதிரி எது ஆரம்பமற்றதாக இருக்கிறதோ அதற்கு முடிவும் கிடையாது. இது ஜெனரல் ரூல், நார்மல் கிரைட்டீரியா, சரியா? அப்போ இப்ப சம்சாரத்தை எடுத்துன்றோம்னா, சம்சாரமும் ஒரு கேட்டகரி ஒன்ல போடலாம். முதல் டிஸ்கஷன் என்ன இங்க அப்படின்னா, சம்சாரம் ஆரம்பமும் உண்டு முடிவும் உண்டு, பிரச்சனை இல்லை. ஆரம்பம் முடிவு, சம்சாரம் ஒரு நாள் ஆரம்பிக்கிறது, இன்னொரு நாள் முடிவடையாது. ஓகே,
அப்படி வெச்சிட்டோம்னா என்ன ஆகிறது அப்படினா அப்ப என்ன பண்றோம் இதோட அட்வான்டேஜ் என்ன ஒரு நாளைக்கு கண்டினியூஸா நிறைய சாதனை எல்லாம் பண்ணி நிறைய விஷயங்கள் எல்லாம் பண்ணி என்ன என்ன ஆயிடுறது அப்படினா இந்த சாதனைகள் எல்லாம் முடிஞ்சு ஒரு நாளைக்கு மோட்சம் இது ஓகே கம்ஃபர்ட்டபலா இருக்கு இதோட अदर சைடு பார்க்கலாம் என்னது அப்படினா சம்சாரம் ஒரு நாள் முடிவடையணும் அதுக்கு அப்புறம் மோட்சம் ஆரம்பிக்கிறது அதுக்கு அப்புறம் மோட்சம் அப்படினா சம்சாரம் முடியறதும் மோட்சம் ஆரம்பிக்கிறதும் கோர்வையா இருக்கணும் கரெக்ட்டா எப்ப சம்சாரம் முடியறதோ அப்ப மோட்சம் அப்படி அத நம்ம ஒத்துண்டோம் இத ஓகே இது கரெக்ட்டா இருக்குன்னாக்க என்ன ஆயிடுறது அப்படினா சம்சாரமானது முடிஞ்சு மோட்சம் ஆரம்பிக்கிறதுனா மோட்சமானது ஒரு நாளைக்கு வருது சோ நெக்ஸ்ட் இயர் 2021 ஏப்ரல் 1st மோட்சம் அவ்ளோ நாள் நம்ம சாதனை பண்றோம் ஆனா நம்ம என்ன ரூல் பாத்தோம் இங்க இது சம்சாரம் ஆரம்பிக்கிறது சம்சாரம் ஆரம்பிச்சது அதுக்கு முடிவு உண்டு அப்படினு சொல்லும்போது மோட்சம் ஆரம்பிச்சா என்ன ஆகும் அதுக்கு மோட்சமானது ஒரு நாளைக்கு முடிஞ்சு போய்டும் கரெக்ட் அப்ப மோட்சமும் ஒரு நாளைக்கு ஆரம்பிச்சு இன்னொரு நாளைக்கு முடிய கூடிய விஷயம் ஆயிடுறது கரெக்ட்டா மோட்சமும் அநித்தியம் ஆயிடுறது இப்போ மோக்ஷுன்னு சொன்னோம் எதுக்கு இந்த இந்த மார்க்கத்துக்குள்ள வந்திருக்கோம் அப்படினா எல்லா கர்ம பலனும் அநித்தியமா இருக்கு எது நித்தியமோ அதுதான் மோட்சம் அப்படினு உள்ள வந்தா இங்க எப்படி ஆயிடுது இந்த ஆர்கியுமென்ட் பிரகாரம் சம்சாரம் ஒரு நாளைக்கு ஆரம்பிச்சு ஒரு நாளைக்கு முடியும் ஆரம்பமும் முடிவும் உடையதா இருக்கு அப்படினா மோட்சமும் ஒரு நாளைக்கு ஆரம்பிச்சு நேச்சுரலா ஒரு நாளைக்கு முடிஞ்சு போயிடுது இல்ல அன்னைக்கு திரும்பி சம்சாரம் ஆரம்பிக்கிறது இப்படி ஆயிடும் அதனால என்ன ஆயிடுது நம்ம அநித்திய மோட்சம்ங்கிறது நாட் பாசிபிள் மோட்சம்னா நித்தியம்னு பார்த்தோம் பெர்மனன்ட்னு பார்த்தோம் அநித்திய மோட்சம்னா என்ன ஆயிடுது ஆக்ஸிமோரான் மாதிரி ஆயிடுது இது ஆக்ஸிமோரான் அப்படினாக்க brightly dark light darkness அப்படினு ஒண்ணு கிடையாது கரெக்ட்டா ஹ dark brightness அப்படினு ஒண்ணு கிடையாது யா அப்போ ரெண்டு டைகனலி ஆப்போசிட் ஆன விஷயம் ஒண்ணாக இருக்க முடியாது அப்போ அதனால என்ன ஆயிடுது அப்படினா என்ன ப்ரூவ் பண்றோம்னா சம்சாரத்துக்கு ஆரம்பம் இருக்கு அப்படிங்கற அசம்ஷன் நம்ம ஆர்கியுமென்ட் பண்ணோமே அந்த சாதி சம்சாரஹ அல்லது சஹ ஆதி சம்சாரஹ சம்சாரம் ஆரம்பமுடையதாக இருக்கே அது வந்து இருக்க முடியாது ஏன்னாக்க சம்சாரம் ஆரம்பமுடையதாக இருந்ததுன்னா அதுக்கு முடிவு இருக்கும் அதுக்கு முடிவு இருந்ததுன்னா அதுக்கு அப்புறம்தான் மோட்சமானது ஏற்படுறது மோட்சம் ஆரம்பிக்கிறதுனால மோட்சமும் முடிஞ்சு போய்டும் அதனால மோட்சம் வந்து முடியக்கூடிய விஷயம் அல்ல மோட்சம் ஆரம்பிக்க கூடிய விஷயம் அல்ல ஏன்னா அது நித்தியம் பெர்மனன்ட் அதனால சம்சாரம் ஆரம்பம் உடையது அப்படிங்கற ஆர்கியுமென்ட் தவறு இந்த நேர என்ன பண்ண போறோம் சம்சாரம் ந ஆரம்பஹ ந ஆதிஹி சரிமா அடுத்து ஆர்கியுமென்ட் எடுத்துக்கலாம் அப்ப என்ன சொல்லிடுவோம் இல்ல 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 சம்சாரத்துக்கு ஆரம்பமே கிடையாது இது தப்பா இருக்கு ஜெய் அப்படி கிடையாது சம்சாரத்துக்கு ஆரம்பமே கிடையாது அனாதி அதுதான் போன கிளாஸ்ல கூட பார்த்தோம் சம்சாரம் அனாதி அனாதினா ஆரம்பம் அற்றது ஹஸ் நோ பிகினிங் அப்ப இதுல என்ன பிரச்சனை ஆயிடுது அப்படினா இது ஆரம்பம் அற்றது அப்படினா எது ஆரம்பம் அப்படினு சொல்றோம் அப்படினா காலத்துக்கு உட்பட்ட விஷயத்தை ஆரம்பம் அதுக்கு முடிவுன்னு சொல்றோம் அப்ப சம்சாரம் ஆரம்பம் அற்றதுன்னா காலத்துக்கு வெளியில இருக்கு நாட் இன் தி ஃபிரேம்வொர்க் ஆஃப் டைம் அப்ப என்ன ஆயிடுது அப்படினா சம்சாரம் ஆரம்பம் அற்றது அப்படினா சம்சாரத்துக்கு முடிவும் கிடையாது ஐயோ சம்சாரத்துக்கு முடிவே கிடையாதுனா அப்ப மோட்சம் எதுக்கு படிக்கணும் வேதம் வந்து நாலு புருஷார்த்தம் கொடுக்கிறது அதுல மோட்சம்னு சொல்றது அந்த மோட்சத்தை தான் ஒத்தத்தர் ஒரு ஒரு மாதிரி சொல்றா இங்க வந்து அத்வைதம் தான் அதுக்கு கரெக்ட்டா சொல்றது இப்படி எல்லாம் சொன்னேலே அப்ப மோட்சம் நாட் பாசிபிளா நெவர் பாசிபிளா இந்த இதே படிக்க வேண்டாமா இதெல்லாம் தேவையே இல்லையா அப்போ இந்த ரெண்டு ஆர்கியுமெண்ட் சம்சாரம் ஹஸ் பிகினிங் ஹென்ஸ் எண்ட் சம்சாரம் ஹஸ் நோ பிகினிங் ஹென்ஸ் நோ எண்ட் இந்த ரெண்டு ஆர்கியுமெண்ட்டுமே நமக்கு
நேச்சுரலா இது எல்லாமே நமக்கு தப்பா ஆகிறது. ஏன்னா நம்ம என்ன எதுக்காக வந்திருக்கோம், நம்ம எல்லாம் யாரு, முமுக்ஷு, மோட்சத்தை தேடி வந்திருக்கோம். எப்படியாவது இந்த ஜென்மாலேயே நம்ம வந்து அடைஞ்சிடுவோம், விடுதலை ஃப்ரீடம் நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இங்க மோட்சமே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேலே, எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, சிஷ்யன் இது எல்லாம் யோசிச்சு இந்த கேள்வியை கேட்கிறான். ஜீவபாவா அநாதித்வா கத அந்தம், எப்படி முடிவடையும் அப்படின்னு கேக்குறான். சிஷ்யனுடைய கேள்வியோடைய பேக்ரவுண்ட் இது. அப்போ என்ன பாசிபிலிட்டி, இது ரெண்டுமே தப்புன்னா என்ன ரெண்டு அப்படின்னா, திரும்பியும் சொல்றேன், சம்சாரம் ஹாஸ் பிகினிங் ஹென்ஸ் எண்ட், சம்சாரம் ஹாஸ் நோ பிகினிங் ஹென்ஸ் நோ எண்ட். இந்த ரெண்டு விஷயம், இது ரெண்டுத்திலையுமே மோட்சம் நாட் பாசிபிள்ங்கிறது வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்ப மூணாவது என்னது அப்படின்னா, இப்போ மோக்ஷம் ஆனது இருந்தே தீரும் அப்படின்னா, அண்டு மோக்ஷம் மோக்ஷத்துக்கு ஆரம்பம் கிடையாது, மோக்ஷத்துக்கு முடிவு கிடையாது, ஆனால் மோக்ஷமானது கண்டிப்பாக இருக்கும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, என்னவா இருக்க முடியும்னா, சம்சாரம் ஆரம்பமற்றதாகவும் முடிவுடையதாகவும் இருக்க வேண்டும். கரெக்ட், சம்சாரம் ஆரம்பமற்றதாகவும் முடிவுடையதாகவும் இருக்க வேண்டும். ஓ, சம்சாரம் முடிஞ்சது அப்புறம் மோட்சம் ஆரம்பிக்கிறதுனா, அப்படியும் கிடையாது. சம்சாரம் ஆரம்பமற்றது முடிவுடையது, மோட்சமும் ஆரம்பமற்றது முடிவல்லாதது. இது எல்லாமே சேர்ந்து வந்தாதான் நமக்கு வந்து சம்சார நாசக மோக்ஷ பிராப்தி அப்படின்னு சாஸ்திரம் சொல்றபடி நம்மளால ப்ரொசீடு பண்ண முடியும். அதுதான் கோ நாம பந்த கதமேஷ ஆகத கதம் விமோக்ஷாய, மோக்ஷம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறதுக்கு இந்த கிரைட்டீரியா வரணும். சம்சாரம் ஆரம்பமுடையதாக இருக்கக்கூடாது, ஆரம்பமற்றதாக இருக்கணும், சம்சாரம் முடிவுடையதாக இருக்கணும், மோக்ஷத்துக்கு ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது. சம்சாரா அநாதி சக அந்த சாந்தா, அநாதி சாந்தா, சாந்தகன சக அந்த, அந்தமுடையதுன்னு அர்த்தம். புரியுதா? இதுதான் என்ன, எவ்வளோ பிலாசபி சொன்னோம், எல்லாருமே இந்த ரெண்டு ஆர்குமெண்டோட நின்றுடுவா. இது நியாயா வைசேஷிகா பூர்வ மீமாம்சா சாங்கியா, இது எல்லாமே வைதிக தர்சனம். அத்வைத்தத்துடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதுதான் ஸ்பெஷாலிட்டி. என்னது, எந்த பந்தத்தை நம்ம குறிப்பிடுறோமோ, எந்த சம்சாரத்தை குறிப்பிடுறோமோ, அது அநாதி ஆரம்பமற்றது ஆனால் சாந்தம் அல்லது முடிவுடையது. இதுதான் அத்வைத்தத்துடைய யூனிக்னெஸ். எப்படி அது பாசிபிள் அப்படின்னா, என்ன சொல்ல வருது அப்படின்னா, எந்த இடத்துல வந்து சப்போஸ் இந்த சம்சாரமானது ஒரு இமேஜினேஷனாகவோ, ஒரு தவறான கருத்தாகவோ, இல்லை ஒரு தவறான அண்டர்ஸ்டாண்டிங்காகவோ, இந்த பந்தமானது ஒரு கல்பிதமான விஷயமாகவோ எப்போ இருக்கிறதோ, புரியுதா, எப்போலேருந்து இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டதுன்னு கேட்டா சொல்ல முடியாது. ஆனால் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை நீக்க முடியுமான்னா, ரைட் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீக்க முடியும். எதோட அண்டர்ஸ்டாண்டிங், என்ன பற்றின மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நான் யாருங்கிற விஷயத்தில். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த கல்பிதமான விஷயம் சரியான அறிவுனால நீக்க முடியும். அதனால இது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி, பெக்யூலியர் கேட்டகரி. அது என்னதுன்னா, அநாதித்வாத் சாந்தத்வாத், ஆரம்பமற்ற முடிவுள்ள ஒரு விஷயத்துல வருது. அப்படிப்பட்ட தன்மை இந்த பந்தம், இந்த சம்சாரம் அப்படின்னு குருவோடைய பதில் 193, 194. அப்போ ஆரம்பமற்ற முடிவுடைய சம்சாரம் எப்படி இருக்குன்னா, ஒரு கல்பிதமா இருக்கு, ஒரு டெல்யூஷனா இருக்கு, ஒரு குழப்பமா இருக்கு. உண்மையாவே விசாரித்து பார்த்தால் அது, ஓ உண்மையாவே அது இல்லை அப்படின்னு நமக்கு புரியும். இப்போ சம்சாரம் எப்படி இருக்கு, இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் உண்மையாகவே பார்த்தோன்னா, செக் பண்ணி பார்த்தோன்னா, அது
இல்லைன்னு புரிய வரும். புரியுது இல்லையா? அதனால இது சீமிங்லி எக்ஸிஸ்டிங். புரியுதா? அததான் இங்க பார்க்க போறோம். அததான் இங்க என்ன சொன்னார்? கல்பிதம்னு சொன்னார். மித்யான்னு சொன்னால் அல்லது அப்ரமாணிகி இருக்கு, ஆனா விசாரம் பண்ணி பார்க்கையில் அது இல்லாம போயிடுவது, இல்லாம போகிறது. புரியுதா? பிரமாணிக்கு நாபவதி அல்லது அப்பிரமாணிக்கு. புரியுதா? இப்படி எல்லாம் நீ யோசிச்சு கேட்டேன்னா, இப்படி எல்லாம் நீ யோசிச்சு கேட்டதுனால ஹே சிஷ்யா நீ வித்வன் 194 ஹே வித்வன் ஹே சிஷ்யா நீ இவ்வளோ யோசிச்சு நீ கேட்டிருக்க. அப்போ வேதாந்தம் நமக்கு என்ன கொடுக்கறது அப்படின்னா, உண்மையாவே இல்லாத ஒரு பிரச்சனை நம்ம பிரச்சனைன்னு நினச்சிட்டு இருக்கோம். அந்த பிரச்சனைய சரியான அறிவு மூலியமா என்ன புரிய வைக்கிறதுன்னா, இல்லாத ஒரு விஷயத்த நான் வந்து இருக்குன்னு நினச்சிண்டு, இது எல்லாம் என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்குன்னு நினச்சி வச்சுட்டு இருக்கேனே, அப்படி ஒன்று கிடையவே கிடையாதா அப்படிங்கிற மாதிரி நம்மளை புரிய வைக்கிறது. அதுதான் இந்த டாபிக்கோடைய செக்ஷனுடைய விஷயம். அதுக்காக இங்கேருந்து சொல்லி வந்து அழகாக நமக்கு ஆச்சாரியால் ப்ரெசன்ட் பண்ணுறார். புரியுதா? அதனால பிரமாணிக்கு நபவதி, அது இருக்கா இல்லையா சொல்ல முடியாது. எதை? சம்சாரத்தை, பந்தத்தை. ஏன் அப்படின்னா, அறிவு ஏற்படாத மட்டும், விசாரம் பண்ணாத மட்டும் பிரச்சனை இருக்கு, ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு தான் கஷ்டம், எனக்கு தான் துக்கம், எல்லாம் கண்டினியூஸாக இருக்குது, எல்லா விதமான துக்கம் கஷ்டம் நிம்மதி நிம்மதி கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லாமே எனக்கு இருக்கு. ஆனால் விசாரம் பண்ணோன்னா எதை விசாரம் பண்ணுறோம்? நான் யாருங்கிற விசாரம், போனாம பந்தகாங்கிற விசாரம், கதமேஷ ஆகத்தகாங்கிற விசாரம், கதம் பிரதிஷ்டாசியங்கிற விசாரம், கதம் விமோக்ஷாங்கிற விசாரம், கோசாவ் அனாத்மாங்கிற விசாரம், ஆத்மா பரமக்க ஆத்மா பரமாத்மாவுடைய விசாரம் அல்லது ஆத்ம விசாரம், ஆத்மா அனாத்மாவுடைய விவேகம், இது எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சு விசாரம் பண்ணினோமே ஆனால் என்ன ஆயிடுறது? இந்த சம்சாரம்ங்கிறது ஒன்று இல்லவே இல்லைன்னு புரியுது. ஏன் அப்படின்னா, என்னுடைய உண்மையான நேச்சர் என்னது? ஆத்ம சைத்தன்யம். ஆத்ம சைத்தன்யக்கு எது சம்சாரம், எது நித்தியமோ, எது நிர்குணமோ, எது சுதந்திரமோ, எது அசங்கமோ, எது சைத்தன்யமோ, அதுக்கு ஏது சம்சாரம், அதுக்கு ஏது பந்தம், எது அனந்தமோ, எது லிமிட்லெஸ்ஸோ, அதுக்கு ஏது லிமிட்டேஷன், எது அத்வைத்தமோ, அதுக்கு ஏது துவைத்தம், அதுக்கு ஏது சம்சாரம். அதனால பிராந்தியா மோகித கல்பனா. அப்போ இந்த சம்சாரமானது பந்தத்தோடைய சம்சாரமோ பந்தமோ, அது நம்ம என்ன பார்த்தோம்? அஜ்ஞானம்னு பார்த்தோம். அந்த அஜ்ஞானம் எப்படிப்பட்டதாக இருக்கு? எப்போலேருந்து நமக்கு ஒரு விஷயம் தெரியாது, சைனீஸ் எப்போலேருந்தோ தெரியாது அப்படின்னா, எப்போலேருந்தோ தெரியாது அப்படின்னா எது குறிக்கிறது? ஆரம்பமற்ற விஷயமா இருக்கு அஜ்ஞானம். அதுலேருந்து அதனால ஏற்பட்டக்கூடிய அந்த அத்தியாசம் மிஸ்டேக் ஆனது எப்படி இருக்கு? அதுவும் ஆரம்பமற்றதாக இருக்கு. ஆனா முக்கியமா இங்க என்ன புரியணும்னா, விசாரம் பண்ணின பிறகு, சரியா, விசாரம் பண்ணின பிறகு அந்த எரரானது, ஓ அப்படிப்பட்ட ஒரு விஷயமே கிடையாதா? அந்த இடத்துல சைனீஸ் எக்ஸாம்பிள் போடாதீங்க. ஒருத்தரை பத்தி தப்பா நினைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவர் இப்படி தான் பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு தப்பா நினைச்சுட்டு பல வருஷங்கள், 20 வருஷம் 30 வருஷம் ஆயிடுத்து. அதுக்கப்புறம் நமக்கு அவர்கிட்ட எப்படியோ பேசும்போதோ இல்ல வேற யார்கிட்டயோ பேசும்போதோ அந்த மாதிரி அவர் பண்ணவே இல்லை அப்படிங்கறது எப்படி? புரியுதா? அவர் அந்த மாதிரி ஒரு தப்பு அவர் மேலே ஏற்றி வைக்கப்பட்டதே, அந்த மாதிரி ஒரு தப்பு இல்லவே இல்லைன்னு புரியறது. அதே மாதிரி பிராந்தியா மோகித கல்பனா, ஐஎம் நான்கிற விஷயத்துல, நான் சோயன்சோ, நான் அனாத்மா, நான் அத்தியாசம், நான் அகங்காரம்,
எதஸ்மின் தத்புத்திஹி, அது மறந்துடக்கூடாது. அத்தியாசான என்னது? வேறொன்றை நான் நினைப்பது, அனாத்மாவை நான் நினைப்பது வந்து எதஸ்மின் தத்புத்திஹி. அத்ரி அப்படிங்கறத வந்து தவறாக நினைச்சுட்டு இருப்போம். அது எதனாலன்னா பிராந்தியா, அது வந்து ஒரு டெல்யூஷன், ஒரு குழப்பம். அது எப்படிப்பட்டதா? ஒரு கல்பிதம் மட்டுமே. கல்பிதம்னா அதுக்கு உண்மையான எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது, புரியுறதா? அதனால இந்த மிஸ்டேக், மோகிதமானது ஏற்படுறது. அதுதான் இந்த ஜீவபாவம், அதுதான் சம்சாரம். அந்த சம்சாரம் நீக்க முடியும், புரியுறதா? அனாதி சாந்தா. எப்படி அந்தஹா அப்படின்னா அறிவுனால. ஏன்னா நான்கிற உண்மையை புரிய வைக்கிறார், பின்னாடி உதாரணம் கொடுக்க போறார், புரியுறது இல்லையா? ஆனா சம்சாரம் எப்படிப்பட்டது? உண்மையாலே இல்லை. விசாரம் பண்ணினோம்னா, என்கொயரி பண்ணினோம்னா கண்டிப்பா போயிடும். அப்ப சம்சாரத்தை எது புஷ்டி பண்றது அப்படின்னா அவிச்சாரம், நான் என்கொயரி. எதை பத்தின விசாரம்? இவ்வளவு சொன்னேனே ஏழு கேள்வி, அதை பத்தின விசாரம். என்ன பத்தின விசாரம்? பகவான் பத்தின விசாரம், ஜகத்தை பத்தின விசாரம். எப்படி விசாரம் பண்ணணும் இது என்ன அப்படின்னு இல்ல, சாஸ்திர பிரமாணம் குரு வாக்கிய உபதேச ரூபேன விசாரம். அதே விஷயத்த 195 எக்ஸ்பேண்ட் பண்றோம். என்னன்னு பிராந்திம் வினா த்வசங்கஸ்ய, பிராந்திம் வினா த்வசங்கஸ்ய நிஷ்க்ரியஸ்ய நிராக்ருதே, நிஷ்க்ரியஸ்ய நிராக்ருதே நகடே தார்த்த சம்பந்தஹ, நகடே தார்த்த சம்பந்தஹ நபசோ நீலதாதிவத், நபசோ நீலதாதிவத. அப்போ நான்கிற ஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம், புரியுதா? அப்போ சம்சாரம்ங்கிறது வந்து நான், ஐ ஆம் த பாடி மைண்டு, நான் ஒருத்தா இருக்கேன், இந்த உலகம் ஒண்ணு இருக்கு, பகவான் ஒருத்தா இருக்கா, இந்த துவைத்த பாவனை சம்சாரம். டுவாலிட்டி நோஷன் வந்து சம்சாரம். அகம் இதி மதிஹி அப்படின்னு சொன்னார். எது? இந்த அனாத்மா சரீரத்திரையும் பஞ்சகோஷா நான்கிற நோஷன் தான் சம்சாரம். அப்படி ஆனா நான்கிறது என்ன அப்படின்னா ஆத்ம சைத்தன்யம். அது எப்படிப்பட்டதா? அசங்கா, அசங்கா. அசங்கா அப்படின்னா சம்பந்தமற்றது, அன்அஃபெக்டட், அன்டைண்டட், நிசம்பந்தா. எவ்வளவோ எண்ணங்கள் வரும், எல்லா விதமான எண்ணங்கள் வரும், எல்லா விதமான நிகழ்வு நகரும், ஆனா நான் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாதவன். ஆகாஷவது, ஆகாஷம் போல என்னெல்லாம் நடக்கும், நெருப்பு எரியும், புகை வரும், எல்லாமே நடக்கும், ஆனா ஆகாஷம் மட்டும் எப்படி இருக்கும்? எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாது, புரியுதா? கையில வந்து இப்படி கீச்சுண்டேன்னா ரத்தம் வரும், அதனால லைட் வந்து ரெட் ஆயிடுமா? லைட் வந்து அடி பிரகாஷம் இது மேல பட்டிருக்கே, அது வந்து பாதிக்குமா? பாதிக்கப்படாது. அப்படி அசங்கா. அதுக்கப்புறம் எப்படி? நிஷ்கிரியா. நிஷ்கிரியான ஆக்ஷனை குறிக்கிறது, அல்லது மோஷனை குறிக்கிறது, ஒரு மூமெண்ட்டை குறிக்கிறது. ஆத்மா எப்படிப்பட்டது? எங்கேயும் நகர முடியாதது, என்ன விதையும் செய்ய முடியாதது, ஆக்ஷன்லெஸ், மோஷன்லெஸ். எது ஆக்ஷன்லெஸ்ஸாக இருக்க முடியும்? எது எல்லாமாகவும் எல்லா இடத்துலையும் இருக்கிறதோ அது ஆக்ஷன்லெஸ்ஸாக, மோஷன்லெஸ்ஸாக இருக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன? நிராகிருதே, நிர் ஆகார, நிர ஆக்ருதிஹி அல்லது ஆகாரமற்றது, ஃபார்ம்லெஸ். அப்போ இப்படிப்பட்ட அன்டைண்டட், டைண்டட், எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல், எதனாலையும் பாதிக்கப்படாமல், எதனாலையும் என்ன சொல்றது, அழுக்கு படைந்தது, இதனால இது பட்டிருக்கு, அப்பழு கற்ற அப்படிலாம் சொல்றோம்ல, அப்படி மோஷன்லெஸ், அன்டைண்டட், மோஷன்லெஸ், ஆக்ஷன்லெஸ், ஃபார்ம்லெஸ், அப்படிப்பட்ட ஆத்மாக்கு சம்சாரமானது அல்லது லிமிட்டேஷன் ஆகுது எப்படிப்பா இருக்க முடியும்? சம்சாரம் எது மேல? நான்கிற விஷயத்து மேல தவறாக எண்ணம் ஏற்பட்டதுனால இந்த சம்சாரம்னு சொல்றோம். ஆனா நான்கிறது வந்து எப்படி இருக்கான் அப்படின்னா அசங்க நிஷ்கிரிய நிராகிருதே, ந கட்டேத, ந கட்டேத்தன்னு என்ன அர்த்தம்? இம்பாசிபிள்,
இப்படிப்பட்ட அல்லது இப்படி ஆத்மா என்னுடைய சொரூபமா இருக்கே அதோடைய லட்சணம் சொல்லப்பட்டிருக்கே நான் கட்டேத்த அது வந்து இம்பாசிபிள் அதற்கு வந்து சம்சாரம் அது வந்து வரையறைக்கு உட்பட்ட விஷயமாகவும் என்ன இந்த உடம்பு மனசு அப்படிங்கிற இந்த விஷயத்துக்கு உட்பட்ட விஷயமாகவும் அது ஆகவே முடியாது அப்படி கிடையவே கிடையாது இம்பாசிபிள் நான் கட்டேத்த அர்த்த சம்பந்தா அர்த்த சம்பந்தகனா இந்த உடம்பு மனசு கூட வந்து ஒரு அசோசியேஷன் ஏற்பட்டு அதுவும் பந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து பாசிபிளே கிடையாது அப்படிங்கிற ஆனா எப்ப பாசிபிளா இந்த சம்சாரம்னா பிராந்திம் வினா பிராந்தினால மட்டுமே தான் இந்த சம்சாரம் பந்தமானது பாசிபிள் அப்படிப்பட்ட நான வந்து இந்த உடம்பாகவும் மனசாகவும் இதற்கெல்லாம் உட்பட்டவனாகவும் தேச காலத்துக்கு உட்பட்டவனாகவும் இந்த சூழ்நிலைக்கு உட்பட்டவனாகவும் இவ்வளோ லிமிட்டடாகவும் ஐம் த துக்கி ஐம் த சுக்கி ஐம் த சோ இன் சோ ஐம் த இது ஸ்மால் அப்படின்லாம் நினைச்சுக்கிறது எதான் வெறுமன பிராந்தி வினா வெறுமன கல்பிதம் வெறுமன ஒரு ஒரு நோஷன் வெறுமன ஒரு தவறான கற்பனை இமேஜினேஷன் புரியுறது இல்லையா அதுக்கு அழகா ஒரு உதாரணம் சொல்றாரு என்ன நபசா நீலா நீல தாதிபத்து எப்படி வந்து என்ன மேல நபசா அப்படின்னா ஆகாசம் ப்ளூ ஸ்கைன்னு குறிக்கிறது நீல தாதிபத்து எப்படி வந்து நமக்கு வந்து ஆகாயம் வந்து ப்ளூவா தெரியறதோ அது என்னது அது வெறும்னா ஒரு இல்யூஷன் உண்மையாவே ப்ளூ கிடையாது அது அந்த நேரத்தில் அது தெரியாது உண்மையா ப்ளூவுனா ராத்திரியும் ப்ளூவா இருக்கணும் இல்ல அது வெறும்னா ஒரு இல்யூஷன் அதே மாதிரி இந்த சம்சாரம் பந்தம் நான் உட்பட்டவனாக இருக்கின்றேன் நான் சோ இன் சோ அப்படிங்கிறது வெறும்னா ஒரு கல்பிதம் அதுக்கு அழகா நம்ம வேதாந்தத்துல வந்து பாம்பு கயிறு எக்ஸாம்பிள் கொடுப்போம் அங்க வந்து இரு அங்க வந்து கயிறை வந்து பாம்பாக நினைச்சண்டு அதுலேருந்து பயந்து அதுலேருந்து விலகி போய் அதுலேருந்து சம்சாரம் அந்த பயமானது சம்சாரம் எக்ஸ்பிரஸ் ஆகிறது அந்த பாம்புங்கிற நோஷன் வந்து கல்பிதம் அது எப்போ அந்த பயம் போகும் எப்போ அந்த சம்சாரம் நீங்கும்னா அது கயிறு தான் கயிறை தான் நம்ம பாம்பாக நினைச்சுக்கிறதுனால அதே மாதிரி அசங்க நிஷ்கிரிய நிராகிருத ஆத்மாவை இந்த உடம்பு மனசு தான் அதுன்னு நினைச்சுக்கிறது வந்து வெறும்ன கல்பிதம் அந்த சம்சாரமானது பந்தம் பந்தம் அது வெறும்ன டெல்யூஷன் பிராந்தி அப்படிங்கிற 196 ஸ்வஸ்ய த்ருஷ்டுர் நிர்குணஸ்யாக்ரியஸ்ய प्रत्यग्बोधानन्द रूपस्य बुद्धेः भ्रांत्या प्राप्तो जीव भावो न सत्यो मोहापाये नास्त्यस्त्ववस्तु स्वस्वभावात् அப்போ அப்போ இந்த சம்சாரமானது கல்பிதம்னு பார்த்தோம் அந்த கல்பிதமா இருக்கிறதுனால அந்த கல்பிதம் அதற்கு முடிவு எப்படின்னா அந்த கல்பிதத்திலேருந்து அந்த பிராந்தியானது நீக்கப்படுறதும் அதனால அதுக்கு அந்தம் இருக்கு சோ அநாதி சாந்தகா அல்லது மித்யா அப்படின்னு பார்த்தோம் எதற்கு ஆரம்பம் ஆரம்பம் இல்லை அது முடிவும் இருக்கோ அதுவும் இருக்கிற மாதிரி இருக்கோ அதற்கு என்ன அதோடைய உண்மை என்ன அதோடைய ரியாலிட்டி என்ன அப்படின்னா மித்யான்னு சொல்றோம் அது உண்மைன்னு சொல்ல முடியாது இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்கு இல்லை அப்படின்னு சொல்ல ரெண்டும் சேர்த்து சொல்ல முடியாது அது எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கு ஆனா விசாரம் பண்றது மூலியமா அதோடைய விஷயம் நீக்கப்படுறது சம்சாரமானது விசார பரியந்தம் விசாரம் பண்றதுனால அது நீக்கப்படுறது அப்படிப்பட்ட அது டிசப்பியர் ஆகிறது அதுதான் இங்க சொல்லப்படுறது ஞான நஷ்யா மித்யா இத்தி அர்த்தா ஞானத்தினால எது ஞானத்தினால மட்டுமே எது நீக்கப்படுறதோ அது மித்யா அதனால சொல்ற ஸ்வஸ்ய பாவா ஸ்வஸ்ய ஜீவ பாவா பிராந்திய பிராப்தி அப்போ இந்த ஜீவ பாவம் அல்லது இந்த சம்சாரம் எதனால வந்தது அப்படின்னா பிராந்தியா பிராப்தி அல்லது மிஸ்கன்செப்ஷன் அவிச்சார சித்தா
எது என்னங்கறது சரியா விசாரம் பண்றதுனால நான்ங்கற என்ன விஷயம் சரியா விசாரம் பண்ணாததனால ஏற்பட்ட ஒரு பிராந்தி இது என்ன மாதிரி பிராந்தியா புத்தேஹே பிராந்த்யா புத்தேஹே பிராந்த்யா இது என்ன மாதிரி பிராந்தியா இன்டெலெக்சுவல் மிஸ்கன்செப்ஷன் புத்தேஹேனா அறிவு குறிக்கிறது இது தவறான அறிவு அல்லது அத்தியாசத்தை குறிக்கிறது அதனால இந்த சம்சாரமானது சொஸ்ய சம்சாரமானது இந்த ஒன் செல்ஃப் இந்த செல்ஃபுக்கு மேல சம்சாரம் அல்லது நான்கிற விஷயத்துல சொசியன்னா நான் நான்கிற விஷயத்துல ஏற்பட்டிருக்கு அந்த நான் எப்படிப்பட்டதா அந்த செல்ஃப் எப்படிப்பட்டதான்னா திரஷ்டு திரஷ்டுன்னு அர்த்தம் எது விட்னஸோ எது சாட்சியோ எது எது எல்லாவற்றுக்கும் சாட்சியாக இருக்கிறதோ எதுவும் எல்லா எண்ணங்களுக்கும் இது சாட்சியாக இருக்கிறதோ எந்த எண்ணத்தினாலும் பாதிக்கப்படாமல் இருக்கிறதோ எப்போதும் இருக்கிறதோ அது சாட்சி திரஷ்டு அப்புறம் எப்படி இருக்கு நிர்குணஸ்ய அது எந்த விதமான குணத்துக்கு உட்பட்டது குணமற்றது நாட் லிமிட்டட் பை எனி ஆட்ரிபியூட்ஸ் எனி ப்ராப்பர்டிஸ் நிர்குணம் புரியுறதா அக்ரியஸ்ய அதையே சொல்றாரு அக்ரியஸ்ய அது எப்படி இருக்கா எந்த விதமான கிரியா கர்மம் எந்த விதமான கர்மத்துக்கு உட்படாத ஆக்ஷன்லெஸ் மோக்ஷன் மோஷன்லெஸ் அப்படி சொல்றது அக்ரியா அதுக்கப்புறம் எப்படி போதானந்த ஸ்வரூபம் போதானந்தம்னா அதே சாட்சிய சொல்றது இது வந்து ஆனந்த ஸ்வரூபமா சைத்தன்ய சிதானந்த ஸ்வரூபம் சிதானந்த ரூபம் சிவோகம் சிவோ இது சிதானந்த ஸ்வரூபமா ஆனந்தம் அப்படின்னா லிமிட்லெஸ் அர்த்தம் தேச காலத்துக்கு உட்படாத ஒரு விஷயமா இருக்கு அதுக்கப்புறம் எப்படி இருக்குது பிரத்யக் பிரத்யக் போதா பிரத்யக்னா அந்தராத்மா இன்னர் எசன்ஸா இருக்கிறது இன்னர் எசன்ஸாகவும் இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் உள்ளுக்குள்ள இருக்குங்கிறது தப்பா புரிஞ்சுக்கூடாது உள்ளுக்குள்ளையும் இருக்கிறது உள்ளுக்குள்ளையும் பிரதிபலிக்கிறது எல்லாவற்றிலையும் இருக்கிறது சாட்சி சைத்தன்யமாக இருக்கிறது உடம்பு மனசுக்கு சாட்சியாக இருக்கிறது மொத்த ஜெகத்துக்கும் சாட்சி சைத்தன்யமாக சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஸ்வஸ்ய அப்படிப்பட்ட நான் அப்படிப்பட்ட என்ன என்ன இந்த பந்தத்துக்கு உட்பட்டாக அல்லது நான் பந்தப்பட்டிருக்கேங்கிற எண்ணம் பிராந்தியா ஸ்வஸ்ய ஜீவபாவசிய பிராந்தியா பிராப்தியா இது கல்பித்ததுனால இது வெறும்னா இன்டெலெக்சுவல் கன்ஃபியூஷன்னால தான் அது ஏற்படுறது இந்த இன்டெலெக்சுவல் கன்ஃபியூஷனுக்கு ப்ராப்பராக படிச்சுட்டோம்னா இந்த தவறான எண்ணத்தை கண்டிப்பாக நீக்கிடலாம் ஏன்னா இது எப்படிப்பட்ட பிராந்தினாலே இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா இது விசாரம் பண்ண பிறகு இது நீக்கப்படுறது ஞானத்தினால மட்டுமே நீக்கப்படக்கூடிய விஷயமா இருக்கு அதனால இது ந சத்யா ஃபாலோ பண்ண முடியாத ஸ்லோகத்தில் ஒரு ஒரு வார்த்தை எடுத்து சொல்லிட்டு இருக்கேன் பிராந்தியா பிராப்த ஜீவபாவா ரெண்டாவது வரியில இருக்கு அப்புறம் பிரத்யக் போதானந்த ரூபா முதல் வரி திரஷ்டு நிர்குணசிய கிரியசிய ஸ்வசியங்கிறது ஃபர்ஸ்ட் வரி அப்புறம் ந சத்யாங்கிறது ரெண்டாவது ந சத்யா உண்மையாவே இது இல்லை இருக்கு உண்மையா இருக்குன்னு அதை நீக்க முடியவே முடியாது அப்ப இருக்கிற மாதிரி இருக்கிற விஷயத்த தான் சரியான அறிவுல நம்ம அதை நீக்கப்படுறோம் நீக்க முடியும் புரியுது இல்லையா அப்போ அப்போ இந்த மித்யா வஸ்து ந சத்யா மோகோபாய நாஸ்தி அவஸ்து ஸ்வபாவா அப்போ இந்த சம்சாரம் ந சத்யா சொன்னார் இல்லையா ஏன் அப்படின்னா மோக மோகோபாயே அப்படின்னா மோகோபாயன்னா என்ன அர்த்தம் இது டெல்யூஷனை குறிக்கிறது அல்லது இது தவறான அறிவை குறிக்கிறது என்ன தவறான அறிவு மோகோபாயா நாஸ்தி இது கல்பிதம் இது டெல்யூஷன்ங்கிறதுனால இது உண்மையாவே இல்லை அவஸ்து ஸ்வபாவா எப்படி ந சத்யா எப்படி இதை நீக்க முடியும் அப்படின்னா இது அவஸ்து ஸ்வபாவா அதுக்குன்னு ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது சத் அசத் விலக்ஷணா இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா அது ஞானத்தினால விசாரம் பண்றதுனால ஒரு கிராஸ் செக் பண்ணி இதுதானா அப்படின்னு அதை வேலிடேட் பண்ணும்போது அது இல்லாம போயிடுறது அதனால என்ன அர்த்தம் இத்தனை நாள் ஒன்ன தப்பா நினைச்சிட்டு இருந்தேனே அப்படி ஒண்ணு இல்லவே இல்லையா அப்படின்னு பந்தமே ஒரு விஷயம் இல்லைன்னு நமக்கு ஞானத்தினால புரியும் ஒரு நாள் பந்தப்பட்டு இருந்து படிச்சு 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 அந்த பந்தமானது இப்ப இல்லை அப்படி இல்லை
ஞானத்தினால என்ன புரிஞ்சுக்கிறோம், பந்தம்னு வெறும்ன ஒரு ஒரு சின்ன ஒரு ப்ரொஜெக்ஷன் தான், அது உண்மையாவே எப்பவுமே இருக்கல அப்படின்னு புரியும். ஏன்னா அகம் நித்யா ஆத்ம சைத்தன்யம் என்னுடைய ரிகக்னிஷன், என்னுடைய சொரூபத்தை புரிஞ்சுக்கிறதுனால நான் இந்த உடம்பு மனசுங்கிறத வந்து வெறும்ன கல்பிதம், அந்த பந்தமானது எப்பவுமே இருந்தது இல்லை. அவஸ்து ஸ்வபாவா மோகோபாயே நாஸ்தி, மோகத்தினால அல்லது கல்பிதமான விஷயங்கிறதுனால அது ஒரு நாளைக்கு இருந்து ஒன்னொரு நாள் இல்லாம போகுவதில்லை, எப்பவுமே இருந்ததில்லை. இதற்கு பேர் மோட்சம். அதனால மோட்சமானது நித்தியம், ஒரு நாளைக்கு இருந்து இன்னொரு நாளைக்கு அது போய் ஒரு நாளைக்கு அது வருதுங்கிறது கிடையாது. வந்தம்னு ஒன்னு கிடையவே கிடையாதுன்னு புரியுங்கிறாரு ஞானத்தினால. 197 यावत् भ्रांतिस्तावदेवस्य सत्ता, यावत् भ्रांतिस्तावदेवस्य सत्ता, मिथ्याज्ञानो जृम्भितस्य प्रमादात्, मिथ्याज्ञानो जृम्भितस्य प्रमादात्, रज्ज्वां सर्पो भ्रांतिकालीन एव, रज्ज्वां सर्पो भ्रांतिकालीन एव, भ्रांतेर्नाशे नैव सर्पोऽपि तद्वत्, भ्रांतेर्नाशे नैव सर्पोऽपि तद्वत्। சரியான அறிவு இல்லாததுனால, சரியான காக்னிஷன் இல்லாததுனால, அதுக்கான இதுதான் சரியா அப்படின்னு வேலிடேட் பண்ணாம விசாரம் பண்ணதுனால இந்த கல்பிதமான பிராந்தியான இந்த சம்சாரமானது தொடர்கிறது. அப்போ அந்த சம்சாரத்துடைய விளைவாக அப்ப இந்த சம்சாரம் எப்ப நீங்கும் அப்படின்னா, எப்போ அவிச்சாரம் நீங்கும். அவிச்சாரம்னு என்ன? நான் என்கொயரி, நான் என்கொயரி ஆஃப் வாட், நான் என்கொயரி ஆஃப் செல்ஃப், நான் யாருங்கிற விஷயம். எப்ப வந்து இந்த விசாரமானது ஆரம்பிக்கிறதோ அப்ப இந்த சம்சாரமானது முடிவடைகிறது. அப்ப இந்த விசாரமானது ஏற்படாத மட்டும், இந்த அனாலிசிஸ் ஆனது ஏற்படாத மட்டும் என்ன ஆகும்? சம்சாரமானது கண்டின்யூ, எல்லா விதமான துக்கம் துயரம் கண்டின்யூ. அப்போ என்னுடைய கஷ்டங்கள் துக்கங்கள் துயரங்களுக்கெல்லாம் யாரு காரணம்? யாரு காரணமா, என்ன காரணம் அப்படின்னா, அவிச்சாரம் நான் என்கொயரி தான் காரணம். அந்த என்கொயரி யாரு பண்ணணும்? எனக்கு க்ளோஸா எங்க ஆற்று உற்றார் உறவினர்லாம் இருக்கா, அவெல்லாம் நீங்க என்கொயரி பண்ணுங்கோ, அதனால என்னுடைய சம்சாரம் நீங்குமா? நீங்க முடியாது, நான் தான் பண்ணியானோம். அப்ப நான் தான் பண்ணணும்னா என்னுடைய கஷ்டங்கள் துக்கங்களுக்கு எல்லாம் யாரு காரணம்? நானே தான் காரணம். ஆனா நான் என்ன பண்ணேன்? இப்ப கூட இந்த கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி, பகவானே எல்லா கஷ்டமும் நீங்கிடணும், நீ ஏதாவது ஒண்ணு பண்ணு அப்படின்னா என்ன பண்ணுவார் தெரியுமோ? பகவான் வந்து மேபி ஒரு ரெண்டு கண்ணீர் சொட்டு விட்டு, இல்ல அஹஹான்னு சிரிச்சு, பக்தா அது உன் கையில் இருக்கு, என்னது விசாரம் பண்ணணும். எது விசாரம்? கிளாஸுக்கு வரணும், திரும்பி திரும்பி யோசிக்கணும், திரும்பி திரும்பி படிக்கணும், புரியலையா படிக்கணும், படிச்சும் புரியலையா படிக்கணும், படிச்சு திரும்பி புரியலையா படிச்சுட்டு கேட்கணும், கேட்கணும் படிக்கணும், கேட்கணும் படிக்கிறது கேட்கறது எல்லாமே ஒண்ணுதான். திருப்பி திருப்பி கிளாஸ் கேட்கணும், இந்த கிளாஸ் இந்த சப்ஜெக்டை விட்டுடக்கூடாது. அதனால சொல்றார், யாவத் பிராந்தி சத்தா தாவத் அஸ்ய சத்தா, எது மட்டும் இந்த பிராந்தியானது இருக்கிறதோ அது மட்டும் சம்சாரமானது இருக்கிறது, கண்டினியூ ஆகிறது. இந்த சம்சாரம் அந்த ஜீவபாவா மித்யாஜ்ஞானே ஜிரும்பதே, மித்யாஜ்ஞானா இந்த இந்த சம்சாரமானது, இந்த ஜீவபாவமானது தவறான என்ன பத்தின அறிவினால ஏற்பட்ட விஷயம். மித்யாஜ்ஞானம், ஃபால்ஸ் எரர் நாலேஜ் அபவுட் மைசெல், அதுல இருந்து பிறக்கப்பட்ட விஷயம். பிரமாதார், அது ஏன் அப்படிப்பட்ட தவறான என்ன பத்தின எண்ணம் ஏன் வந்ததுன்னா, பிரமாதார் என்னன்னா அஜ்ஞானம், என்ன பத்தின அறியாமை. எப்படி? ரஜ்ஜு சர்பா, கரெக்டா அந்த உதாரணம் கொடுக்குறேன், இத்த நேரம் அதை வந்து அடக்கி வச்சுருந்தேன் இந்த உதாரணம் சொல்லாம இருக்கிறதுக்கு. என்னது அப்படின்னா ரோப் ஸ்னேக். அப்போ அந்த கயர்ல அந்த சந்திகால வேலத்துல அது என்னன்னு தெரியாம, அதான் அங்கே என்ன ஒண்ணு இருக்கு, பார்ஷியல் லைட்ல பார்ஷியல் நாலேஜ் இருக்கிறது, என்ன ஆகிறது அது பாம்பா இருக்குமோ அப்படின்னு அந்த கல்பித்தத்துல நான் பாம்புங்கிற முடிவை பண்றேன். அந்த பாம்பு அந்த
பாம்பு கயிறு அல்லது அந்த பாம்பானது எப்படி பிராந்திகாலீன எது மட்டும் நான் பாம்புன்னு நினைச்சிட்டு இருக்கேனோ அல்லது இது பாம்பு தான் அப்படிங்கிற நினைப்புல இருக்கேனோ ரஜ்ஜு சர்பா அது மட்டும் அந்த பிராந்தி இருக்கிறது பிராந்திகாலீன ஏவ அப்ப அந்த பாம்பு எவ்வளவு நாள் இருக்கிறது எப்பெல்லாம் இருக்கிறது எவ்வளவு நாளைக்கு இருக்கிறது அப்படின்னா என்ன ரஜ்வாம் ரஜ்வாம் அப்படின்னா கயறு கயருடைய பிரமாதி கயரோட அஜ்ஞானத்தினால ஏற்பட்ட கூடிய இந்த கல்பனை என்ன கல்பனை பிராந்திகி அல்லது ஸ்னேக் பாம்பு அப்போ பிராந்தேகே நாஷா நைவ சர்வம் தத்வத் அப்போ அந்த பிராந்தி அல்லது ஸ்னேக்குங்கிற டெல்யூஷன் பாம்புங்கிற டெல்யூஷன் எப்ப நீங்குகிறதோ அப்ப என்ன ஆகிறது அப்ப என்ன ஆகிறதா பிராந்தே நாஷா நைவ சர்பா பாம்புன்னு ஒண்ணு இருக்கவே இல்லையேன்னு புரியுறது அப்ப எப்போ அது கயிறு தான் அப்படிங்கிற அறிவு எனக்கு ஏற்படுறதோ என்ன புரியுறது எனக்கு ச பாம்பே இல்லையே இதை பார்த்து பயப்படோமே அப்படின்னு புரியுது அதே மாதிரி இதை சொல்லி இதை முடிச்சிடலாம் அதே மாதிரி என்ன இந்த சம்சாரமானது எதனால நீக்கப்படும்னா ஞானத்தினால நீக்கப்படும் நான் இந்த உடம்பு மனசுங்கிற தவறான அறிவு அதனால நான் வேற இந்த ஜெகத் வேற ஈஸ்வரன் வேறங்கிற அந்த துவைத பாவனா என்ன பத்தினா அஜ்ஞான அத்தியாசமானது ஞானத்தினால ஏற்படுறது ஞானத்தினால நீக்கப்படுறது அஜ்ஞானத்தினால ஏற்படுறது ஞானத்தினால நீக்கப்படுறது அந்த ஞானத்து ஞானம் நான் ஆத்மான்னு தெரிஞ்சதுனால என்ன ஆயிடுறது நான் உடம்பு மனசுன்னு நினைச்சுண்டு எவ்வளோ கஷ்டங்கள் துக்கங்கள் துயரம்லாம் இருந்ததோ அது எல்லாம் எப்பவுமே ஆக்சுவலா உண்மையே கிடையாது தத்துவது அது வந்து ஒரு இருந்ததே இல்லையே நான் ஆத்மா தானே இத்தனை நாள் நான் ஆத்மா தான் தானே இருந்திருக்கேன் ஆத்மா தான் இருந்திருக்கேன் ஆத்மாவை தான் இருக்கேன் ஆனா இது பிராந்தினால என்னை பத்தி தவறா நான் உணர்ந்தது வச்சுட்டதுனால இதெல்லாம் இருந்தா மாதிரி இருக்கு ஆக்சுவலா இதெல்லாம் எதுவுமே இல்லை ரஜ்ஜு சர்பவத்து அப்படின்னு சொல்லி ஃபர்தரா என்ன விஷயம் வந்து அடுத்த கிளாஸ் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ண பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரி ஓம்